உணர்ச்சியும் இயல்பும் வேற வேற. இயல்புங்கிறது உணர்ச்சிக்கு காரணமானது, உணர்ச்சியெழுங்கிறதுலாம் வெளிப்பாடு. அந்த வெளிப்பட்ட உணர்ச்சிக்கு காரணமான இயல்புங்கிறது நமக்கு வெளிப்படாம நமக்குள்ளே இருக்கு. அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய இயல்புங்கிறது, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாக், ஒரு ஸ்டாக். அந்த ஸ்டாக்ல இருந்து வெளிப்பட்டதெல்லாம் உணர்ச்சி. என்னுடைய இயல்பு இதுதான் என்னால எப்பவுமே கணிக்கவே முடியாது. ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டு பாருன்னு நினைச்சா எல்லாரும் பயப்படுற ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூட நான் பயப்படாம இருக்கேன். ஸோ என்னோட விஷயம் என்ன, ஆனா அதே விஷயத்துக்கு ஒரு நாலு நாள் குறிச்சு பயப்படுறேன். ஸோ என்னோட இயல்பு இதுதான் என்னால கணிக்க முடியல. வெளிப்பட்ட எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா எடுத்து நீங்க செயலுக்கு வச்சுக்கோங்க. சும்மா தேவையில்லாம எமோஷன்ஸ் வந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க அதை கண்டுக்காம விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது தகுதியான தேவையான எமோஷன்ஸ் இருந்தா செயலுக்கு தேவைன்னா பயன்படுத்தி. உதாரணமா ஒரு செயலை செய்யணும்னு ஒரு ஆர்வம் வருது, அந்த ஆர்வத்தை பயன்படுத்தி செயல மாதிரி பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கா வருது, இந்த செயல் அவங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ஃபீலிங் வந்துச்சுன்னா அது வந்து செயலுக்கு இடைஞ்சல் தான் பண்ணும். அப்ப அதை நீங்க கண்டுக்காம விட்டுருங்க. அது நீங்க ஆர்வம் அர்த்தம்னா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அர்த்தம் இல்லாம வந்துட்டு உங்களை முடக்கி போடுற மாதிரியே வந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க அதை கண்டுக்காம விட்டுருங்க. குழந்தை வந்து இன்னசென்ஸ்ல இருந்தோம், இப்போ அது நாற்பது போக நம்ம இன்னசென்ட் நிலைக்கு வந்துட்டோம். இந்த இக்னோரன்ஸ் வந்து அந்த எப்படி அந்த குழந்தை தன்மையில இருந்து நம்ம அந்த இக்னோரன்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ இக்னோரன்ஸ்ல இருந்து இப்ப அந்த நம்ம அந்த குழந்தை தன்மைக்கு எப்படி எப்போ இருக்கும்? அதாவது நீங்க இக்னோரன்ஸ் நீ சொல்றீங்க, உங்களே அது ஒரு இன்டெலக்சுவலான நல்லது. இன்டெலக்ட் தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. இன்டெலக்ட் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்டெலக்ட்னாலே கணக்கு போடுறது தானே. இது இப்படி இப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றது. இந்த கால்குலேட்டை வந்து இன்னொரு வகையில சொல்லணும்னா கன்னிங்னஸ் சொல்றது அவ்வளவு. கணக்கு போட்டு கன்னிங்னஸா இருக்கணும்னு கன்னிங்னஸா இருந்ததுனாலே இது இன்னோசன்ஸுக்கு எதுக்கு தானே? கணக்கு போட்டாங்கனாலே நம்ம இது இப்படியா அப்படியான்னு சொல்லி கணக்கு போட்டாங்கனால இது இன்னோசன்ஸ் கிடையாது. இன்னோசன்ஸ் சொல்லி சொன்னா எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி போறதுதான் இன்னோசன்ஸ். அதனால இப்ப நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து இப்ப இப்ப பிரிச்சுட்டா நீங்க அகம் புறம்னு சொல்லி பிரிச்சுட்டீங்கன்னா கன்னிங்னஸ் கால்குலேஷன் எல்லாமே எக்ஸ்டர்னல் வச்சுக்கோங்கிற மாதிரி பிரிச்சுட்டீங்கன்னா நீ கன்னிங்னஸோட வச்சுக்கலாம். நீ இன்டலெக்சுவலா நம்ம டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் கூட வச்சுக்கலாம். அதை வந்து அகத்தை நோக்கி உங்களை நீங்களே சரி பண்றதுக்காக திருப்பும் போதுதான் அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து இக்னரன்ஸ் தான் மாறிடுது. அகத்தை நோக்கி திருப்புனா இக்னரன்ஸ் ஆயிடுது. அது புறத்தை நோக்கி திரும்பிங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஆகுது. அகத்தை திருப்பலைங்கன்னா நம்ம அகத்தை நோக்கி திருப்பலைங்கன்னா அகம் இன்னொசன்ஸ் ஆகிட்டேன். இப்போ அகம் புறம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களை அதோட நீங்க செய்யறது வந்து உங்களை சரி பண்ற வேலையில இருக்கிறீங்களா, செயலை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றீங்களாங்கிற ஒரு கேள்வி நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். உங்களை சரி பண்ற வேலைன்னு நீங்க அகத்துக்குள்ள போட்டீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னு இருக்கும். இல்ல செயலை தான் சரி பண்றீங்கன்னு செயல நீங்க புறத்துல இருக்கிறீங்கன்னு இருக்கும். எல்லாமே அகத்தை வச்சுதான் செயல்படுறோம். அகத்தை வச்சு செயல்படுறதுனாலதான் அந்த ப்ராப்ளம். இப்ப நீங்க வந்து புறத்தை செயல்படுறதுக்கும் அகம் தேவைப்படுது, அகத்துக்குள்ள செயல்படுறதுக்கும் அகம் தேவைப்படும். அகம்தான் நம்ம மைண்டு, மைண்டை வச்சுதான் நம்ம புறக்காரியங்களையும் செயல்படுறோம். அகத்துல உங்களை நீங்களே ஏத்து போராடி உங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாலும் கூட அந்த மனசு வச்சுதான் செயல்படும். மனசு வந்து நீங்க அங்க செயல்படலாம் இங்க செயல்படலான்னு பிரிச்சுக்கிட்டா போகும். ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு இல்லையா, அது புறத்துல இருக்குமா அகத்துல இருக்குமா ஒரு கன்ஃபியூஷன்லதான் ஓடிட்டு இருக்கு. இப்போ முட்டினாக்கா லிபரேஷன் ஃப்ரம் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது வந்து நீங்க வந்து இயல்பா ஏற்படணும், நீங்க அப்படியே விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரி விட முடியல. இப்போ விட முடியலன்னா நீங்க கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிட்டா இருக்கீங்க, அவன் கண்ட்ரோலுக்குள்ள வைக்காம தானே இருக்கிறீங்க. நீங்க கண்ட்ரோலுக்குள்ள எடுக்காம இருக்கிறதுக்குதான் விடுறதுங்கிறது. நீ கண்ட்ரோல் தான் பண்ணலையே, அது அனுபவங்களான போயிட்டு இருக்கு. உங்க நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியல, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டதான் முக்கியம். உங்க கண்ட்ரோலுக்கு அடங்காததுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். கண்ட்ரோலுக்கும் அடங்கல, ஆனா ரொம்ப வேற எதுவோ மைண்ட் வேவலிங்கா இருக்கு. அப்ப எப்படி நான் வேவலிங்கா இருக்கிறனால எப்படி
முக்தி அடைஞ்ச முடியுமா? இப்ப முக்திங்கிறது வந்து முக்திங்கிறது அது வர்றதெல்லாம் மறைஞ்சிருச்சு, வர்றதெல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்கலாம், வர்றதும் மறைறதுக்கு பேர் தான் முக்திங்கிறது. முக்திங்கன்னா ஒரு விசேஷமான ஒரு ஒரு ஸ்டேட்டுங்கிற அர்த்தம். எது எதெல்லாம் தோன்றுதோ தோன்றதெல்லாம் மறைறதுக்கு பேர் தான் முக்தி. தோன்றி மறைதலுக்கு பேர் முக்தின்ட்டு ஒரு பேர் கொடுக்கணும். அதுக்காக பேர் கொடுத்தனால வேற ஏதோ ஒரு அம்சம்ட்டு எடுக்க கூடாது. எது எதெல்லாம் தோன்றுதோ அதெல்லாம் மறையுது, தோன்றி மறைறதுக்கு பேர் முக்தி. அதனால மனசை பொறுத்தவரை அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. இதுல நமக்கு அங்க ஒரு வேலையுமே இல்லை. அது ரோட்ல வருது, அது ரோட்ல போகுது. நீங்க அந்த செயலுக்கு வேணா பயன்படுத்திக்கலங்க. உங்களுக்கு அவங்க செயல மட்டும் இருந்தா போதும். முக்தி பக்கமும் போனா மனசனுடைய அது என்ன வேணாலும் ஆட்டம் பாட்டம் என்ன வேணாலும் படிக்க போட்டோம். அங்க உங்களுக்கு வேலையே இல்லை. இது ஒரு அனுபவமா ஏற்படணும். அது ஒரு பிளஸ் நம்மளுக்கு. ஏன்னா அந்த அனுபவ நிலை வேணுமா இல்ல நீங்க சொல்றீங்க, நாங்க அதை புரிஞ்சுக்கிறோம். நீங்க எங்க போனோம், எப்படி பாதை போனோம்ங்கிறதுலாம் அறிவுபூர்வமான ஒரு அம்சம் தானே. எங்க போனோம்ங்கிறப்ப நீங்க வந்து நீங்க உங்க போற இடத்துக்கு எதிர் திசையில நீங்க போவீங்களா? எந்த டைரக்ஷன்ல போனோமோ அந்த டைரக்ஷன் தான் போவீங்க. அது நீங்க எது டைரக்ஷன்ல போக மாட்டீங்க. அது இன்டலெக்சுவல், உங்க இன்டலெக்ட் அப்படிதான் சொல்லுவாங்க. இன்டலெக்ட் சொல்றத நீங்க கேட்டு. என்னோட இப்போ லிபரேஷன் இப்ப முக்தி அப்படின்னா மைண்ட் வந்து ஆனந்தமான ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரியும், இப்போ எந்த புரட்சியில இருந்து எந்த ஒரு இது பண்ணாலும் பாதிக்காத ஒரு மனநிலை அப்படின்னு இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது யோகாவில் உள்ள சில அனுபவ நிலைகள். யோகாவில் அப்படிலாம் நிலைகள் சாத்தியம். நீங்க எப்போ எந்த நிலையிலையும் பாதிக்கப்படாதுன்னு மனசை ட்யூன் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல மியூசிக்கை கேட்கற மாதிரி ட்யூன் பண்ணிடலாம். அதை முயற்சியில வச்சுட்டு இருக்கலாம். ஆனா அது என்னன்னா அந்த மியூசிக் வந்து ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்துச்சுன்னா அந்த அந்த அப்பரண்டஸையே டேமேஜ் பண்ணிடும். அது அதனால அது வந்து ஒரு அளவோட வச்சுக்கிட்டானா பிரச்சனை இல்லை. அதனால அது வந்து சரியான வழி இல்லை. ஒரு ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். அது இன்னும் நல்ல வழிதான். ஒரு ஆரம்ப காலத்துல உள்ளவங்க அந்த இடத்துக்கு தாண்டி வரலாம். ஆனா அது எண்டு கிடையாது. ஆனா பொதுவாக பரவலா அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. முக்தி அடைஞ்சாங்கன்னா ஆனந்த நிலையில எப்பவுமே இருக்குது. அதெல்லாம் யோகாவோட சேர்ந்து யோகாவோட சேர்ந்து நன்றி.